கல்கி ஆன்லைன் .com வழங்கும் கதை நேரம். அமரர் கல்கி நினைவு சிறுகதை போட்டி. கதை பெயர் வறுமை கோடு. பிரசுரமானவரிடம் 1981. எழுத்தாளர் கிருஷ்ணகுரு. ஓவியம் மாசே. வாசிப்பவர் உஷா ராம்கி. இனி கதை. வறுமை கோடு. ரோடோரத்து கான்கிரீட் கிராதியின் மேல் உட்கார்ந்திருந்தான் ராஜாராமன். பார்வை கிரணங்கள் குறிப்பில்லாமல் சஞ்சாரிகள் மேலும் குறிப்பாக வண்ணப்புடவைகள் மேலும் லயித்திருந்தன. இது அவனது நித்திய கர்மம், இப்படி சாயந்திர நேரத்தில் உட்காருவது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து கூடப்போகிற பொழுதுபோக்கு சூரர்களோடு முதலமைச்சர்களை, பிரதமர்களை, ஜனாதிபதிகளை ஆக்கி அழித்து நடிக நடிகையர்களின் அவலங்களை படம் பிடித்து இரவல் ராணிகளை வாயால் மேய்ந்து 10 மணிக்கு மனசில்லாமல் பிரிந்து போவது அவர்களுக்கு வழக்கம். ஏனுங்க, நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் எத்தனை மணிக்கு திறக்கும்? கலெக்டர் எத்தனை மணிக்கு வருவார்? ராஜாராமன் குரலுக்குரியவனை திரும்பி பார்த்தான். தன்னை கேள்வி கேட்ட ஆள் வறுமை கோட்டில் எந்த வர்க்கத்தில் சேர்த்தி என்று ராஜாராமனுக்கு புரியவில்லை. அவன் தலையை பார்த்தான். ஒவ்வொரு தடவையும் முடிவெட்டுகிற போது மட்டுமே எண்ணெய் போட்டு வாரி ஒழுங்கு செய்வான் போல பட்டது. சட்டை வேஷ்டியில் அழுக்கும் புழுதியும் துவைத்து ஒரு வாரம், மாசம் என்று நிச்சயமாக சொல்ல முடியாதபடி இருந்தது. உழைப்பில் முகம் கருத்து ஒடுக்கு விழுந்திருந்தது. அந்த ஒடுக்குகளை மறைக்க முடியாத முக ரோமம், கால் செருப்பின்றி விரல்கள் திசை மாறி பார்த்தன. இவனுக்கும் கலெக்டர் ஆபீஸுக்கும் கலெக்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று ராஜாராமனுக்கு புரியவில்லை. நாளைக்கு 10:30 ஆபீஸ், கலெக்டர் வர்ற நேரத்தை சொல்ல முடியாது. வரலாம், வராமலே கூட போகலாம். இல்லை, நாளைக்கு கலெக்டர் வருவாராம், A1 சொன்னார். A1? ராஜாராமன் நிமிர்ந்தான். என்ன விஷயம்? கலெக்டரை பார்க்கணும். என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருக்கானே என்று ராஜாராமன் மனசுக்குள் சலிப்பு பிறந்து எரிச்சல் குமிழ் போட்டு வெடித்தது. அவருக்கு 1000 வேலை இருக்கும். பஸ் ஸ்ட்ரைக்கு, விவசாயிகள் பிரச்சனை, பால் போராட்டம், எதிரே கூட்டம் போட்டு கொடி பிடித்து நிற்கிற கம்யூனிஸ்ட் இளைஞர்கள் கூட்டம், அடுத்த நாள் உண்ணாவிரதத்துக்கு ஒரு பந்தல் வேறு தயாராகி கொண்டிருந்தது. நாளைக்கு காலை பிரமுகர் ஒருத்தர் வருகை வேறு. கலெக்டரை பார்க்கறது கஷ்டமாச்சேப்பா, அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். உன்னை பார்ப்பாரா? அதெல்லாம் பார்க்கலாமுங்க. அங்கே கிளார்க் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட ஒரு சீட்டு எழுதி கொடுத்துட்டா கூப்பிட்டுருவாரு, போய் பார்க்கலாமா? அவ்வளவு சுலபமா என்று ராஜாராமன் யோசித்தான். அவன் கலெக்டரை இந்த மாதிரி பேட்டி கண்டதில்லை. நீ சொல்கிற மாதிரி சுலபமாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இல்லைங்க, நான் 2 மாதம் முன்னே கூட பார்த்து பேசினேனே. இவனுக்கு கொஞ்சம் சரக்கு இருக்கணும் என்று ராஜாராமன் நினைத்தான். என்ன சமாச்சாரம்? பிஏபி தனி தகராறுங்க. நம்ம வயலுக்கு தண்ணி விட மாட்டேன்னு பக்கத்து காட்டுக்காரன் தகராறு பண்ணுறான். அதுக்கு கலெக்டரை பார்த்து சொன்னால் அவர் நேராக வந்து பார்த்து ஏற்பாடு பண்ணுவார். நேராக வந்து பார்த்தா? ஆமாங்க, கூடவே வருவார். இவன் பைத்தியமோ என்று இப்போது எண்ணம் எழுந்தது. அந்த பரட்டைத்தலை சொல்வதை கேட்டு கலெக்டர் நேராக வருவதாவது? நேராக வர அவருக்கு நேரம் இருக்கணும்ப்பா. இது எப்படிங்க, நேராக வந்தத்தானே ஒரு ஒழுங்கு ஆகும். அங்கே பயிருக்கு ஆயுது, 2 வருஷமாக விவசாயம் பண்ண முடியல. நம்ம காட்டுக்கு தாசில்தார் வந்தார், சப்கலெக்டர் வந்தார், ஒன்றும் முடியல. சுதந்திர இந்தியாவின் மேலும் அதன் தூண்களான ஆபீசர்கள் மேலும் தனக்கிருக்கிற சொந்த அபிப்பிராயங்களை இந்த பட்டிக்காட்டான் மாற்றி விடுவானோ என்ற பயம் ஏற்பட்டது ராஜாராமனுக்கு. தாசில்தார், சப்கலெக்டர் இவன் காட்டுக்கு வருவதாவது? உங்கள் ஊர் எதுப்பா? அவன் பஸ் ஸ்டாண்டிலிருந்து ஆரம்பித்தான். அவன் விவரணம் 10 நிமிடம் பிடித்தது. ஊருக்கு போய் சேர 3 மணி நேரம், 2 பஸ்ஸு, 1 கட்டவண்டி, 3 ஃபர்லாங் கால்நடை. இங்கே சப்கலெக்டர் வந்திருக்கார். உன்னோட பிரச்சனை என்னப்பா? பாருங்க, நம்ம வயல் கிழக்கால் இருக்குங்க, இன்னொருத்தர் வயல் மேக்கால் இருக்கு. பிஏபி தண்ணி. மறுபடியும் பிஏபி தண்ணி? அது என்ன என்று யோசித்தான் ராஜாராமன். சட்டென்று புரியவில்லை. பிஏபின்னா என்ன? அதாங்க பரம்பிக்குளம். ஓ, பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டமா? சரி சரி சரி, மேலே சொல்லு. அந்த பிஏபி தண்ணி அவன் வயலில் புகுந்து நம்ம வயலுக்கு வரணுங்க. நம்ம வயலுக்கு ஒடியில் இருக்குது,
தண்ணி வர வேறு வழியும் கிடையாது, அவன் வயல் வழியாகத்தான் வந்தாகணும். இந்த தண்ணி வயலுக்கு கொண்டாட நான் பட்ட பாடு எவ்வளவு இருக்கும் தெரியுங்களா? வந்தும் பிரயோஜனம் இல்லைங்க. அவன் வயலை தாண்டி தண்ணியை வரவிட மாட்டேங்கிறான், தண்ணியை அடைச்சிடுறான். அதில் அவனுக்கு என்ன நஷ்டம்? பொறாம தாங்க, ஒருத்தன் பொழைச்சா இன்னொருத்தனுக்கு ஆகுதுங்களா? உனக்கு எவ்வளவு நிலம் இருக்குப்பா? அது ஒன்றும் ஜாஸ்தி இல்லைங்க, 4 ஏக்கர் தான். எவ்வளவு மதிப்பு பெறோம்? 40 ரூபா பெறோம். நிறைய சீல் பண்ணியிருக்கானுங்க, வாங்கினது 20க்கு தான். 40,000 ரூபாய். ராஜாராமன் அவனை மறுபடி பார்த்தான். தனக்கு சொந்தமாக என்ன தேரும் என்று கணக்கு போட்டான். எவனாவது ஏமாந்த மாமனார் கிடைத்தால் தன் சம்பாத்தியத்துக்கு 20 பவுன் போடுவார். இப்போதைய கடன் 3,000. இனி தன் தங்கைகளால் ஏற்பட போகிற கடன் சுமாராக 10,000. வரப்போகிற நகையும் ஏற்பட போகிற கடனும் ஒன்றையொன்று கபலீகரம் செய்து பார்த்து கடைசியில் பெண்டாட்டி கழுத்தில் ஒரு தாலி சண்டை மிச்சமானால் ஜாஸ்தி. இதில் 40,000 என்பது இதமான கனவே தவிர என்றுமே நடக்க முடியாத நிஜம். ஆனால் இந்த பட்டிக்காட்டான் தன்னுடைய ஒரு இதமான கனவின் மூலதனத்துக்கு சொந்தக்காரன். அவனுக்கா தைத்திராத அந்த சட்டையில் 9 கிழிசல்? 1 வண்டி அழுக்கு. ஆனால் அவனுக்கு இப்போது 40,000 சொந்தம். சரி, அப்புறம் என்னாச்சு? நியாயப்படிங்க, ஒருத்தர் வயலுக்கு பாயிற தண்ணியை இன்னொருத்தர் நிறுத்தினா தப்புங்க. கலெக்டர் பார்த்து அவனுக்கும் தண்ணி விடாமல் செய்ய முடியும். தாசில்தார், சப்கலெக்டர் எல்லாம் வந்து பார்த்து ராஜி பண்ணாங்க, அவன் ஒத்துக்கல. சரி சரின்னு தலையாட்டுவான், அவங்க போனதும் தண்ணி அழைச்சிடுவான். பாருங்க, இதில் விவரமாக எல்லாத்தையும் எழுதியிருக்கேன். ஒரு காக்கி பையை திறந்து பின்பு ஒரு பாலித்தீன் பையை விரித்து ஒரு குட்டை பேப்பரை எடுத்து அதில் குறிப்பாக ஒன்றை காட்டினான். அழகான ஆங்கிலத்தில் தன் சிரமங்களை டைப் செய்திருந்தான். பக்கத்து வயல்காரன் இந்தியாவின் பசுமை புரட்சியை எப்படி வேரறுக்கிறான் என்று விளக்கியிருந்தான். தனக்கு தொல்லை தருகிற அண்மை காட்டுக்காரனுக்கு பிஏபி தண்ணீர் நிறுத்துவது சரியான வழி என்று வாதாடியிருந்தான். இது யார்ப்பா எழுதினது? நம்ம வக்கீலுங்க. வக்கீல்கிட்ட எதுக்கு போனேன்? அவன் மேலே மகசூல் நஷ்டத்துக்காக ஒரு கேஸு போட்டிருக்கங்க. 2 வருஷமாக 40 பொதி மேலே எனக்கு மகசூல் கிடைக்கலங்க, தவறி போச்சுல. நஷ்டம் எவ்வளவு என்று ஒரு மாதிரி கேட்டு தெரிந்து கணக்கு போட்டு பார்த்து கொண்டான் ராஜாராமன். ஏன்பா 15,000-20,000 நஷ்டம் வரும் பலப்பாடுது? அதுக்கு தாங்க கேஸு ஜெயிக்குமா? அதெல்லாம் ஜெயிக்குங்க. வக்கீல் சொல்லியிருக்காரு, மேல் வீட்டில் மணியக்காரரை போட்டு ஜெயிச்சாரே. இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? 2,000 ரூபா வர ஆச்சுங்க. பாவம்பா நீ, என்னங்க செய்யறது? ஏன்பா, அவன் தண்ணியைத்தான் அடைக்கிறானே, உனக்கு நியாயப்படி வரவேண்டிய தண்ணி தானே, நீ எடுத்து விடுறது என்றான் ஆத்திரத்தோடு. இவனெல்லாம் கோழை என்று மனதில் எழுந்தது. நீங்கள் சொல்கிறபடி நடக்கிறதுன்னா குத்து வெட்டு போலீஸுன்னு வேற அலையணுங்க. அப்படி சாமர்த்தியம் பார்க்கறதுல என்னங்க பிரயோஜனம் இருக்குது? சட்டம் இருக்குது, கலெக்டர் இருக்காரு. அவன் நம்பிக்கை ராஜாராமனுக்கு ஆச்சரியத்தை அளித்தது. தானும் தன்னை போன்ற மற்றவர்களும் நினைத்தது போல் இவர்கள் எடுத்ததற்கெல்லாம் கசாப்படி வியாபாரம் செய்பவர்கள் அல்ல என்பது புரிந்தது. தனக்கு கேட்கிற போதே கோபம் வருகிற ஒரு விஷயத்தில் பட்டு அனுபவிக்கிற இவனுக்கு கோபம் வருவதில்லை. நிதானிக்கிறான், முன்பின் யோசிக்கிறான். ஏன்பா நீ விவசாய சங்கத்தில் மெம்பரா? ஆமாங்க, போன மாதம்தான் சேர்ந்தேன். கவர்மெண்ட்டு கடன் வாங்கியிருக்கியா? வாங்கினேனுங்க, திருப்பி கட்டிட்டேன். 400 ரூபா வர திருப்பி தரணுங்க, தந்துடுவேன். இப்போ பல பேர் திருப்பி தரமாட்டேன்னு சண்டித்தனம் செய்கிறாங்களே, உங்கள் ஊரில் அதிகம் யார் வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு 50 ஏக்கர் வர தேரும், 20,000 வர வாங்கியிருக்காரு. ஏதோ போராட்டம் பண்ணுறாங்களாம். திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட்டில் கட்ட சொன்னால் கட்டிடுவார். நம்மால் முடியுங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டேன். ஏன்பா, விவசாயிகள் சங்கத்தில் சொல்லி ஊருக்குள்ளே ஒரு ராஜி பண்ணிக்க உன்னால் முடியாதா? அதுக்கெல்லாம் அவன் கட்டுப்பட மாட்டாங்க, அவன் ஒரு முட்டாளுங்க. நான் எல்லா வழியும் பார்த்துட்டேன். ஏன்பா 2 வருஷமாக விளைச்சல் இல்லையே, என்ன பண்ணுற? என்னமோ பண்ணுறங்க. அப்பப்போ உழவு வேலைக்கு போகிறேன். வீட்டில் பொஞ்சாதியும் பொண்ணும் காட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. பொழுது போகுது. நிலத்தில் வேறு ஏதாவது போடுறது? அதில் பிரச்சனை இருக்குதுங்க, அப்படியும் செய்ய முடியாது. ஏன்பா, கலெக்டர் உன்னோட வேலையை ஒத்துக்கிட்டு உன் கூட எப்படி வருவார்? எல்லாம் வருவாருங்க. அங்கே நாற்றை பிடுங்கி நட்டாச்சு, 4 நாளில் தண்ணி வரலை, பயிர் காஞ்சிடும்.
எவ்வளவு எருவு மருந்து செலவு சொன்னால் நம்ப மாட்டீங்க. பொஞ்சாதி தாலி கொடியை அடகு வச்சு தான் நான் இங்கே வந்திருக்கேன். ராஜாராமனுக்கு மழுக்கின்ற கண்ணில் நீர் ததும்பியது. மத்தியானம் சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேனுங்க. ஏன்பா பயிர் காஞ்சிடும்னு சொல்கிற, கொஞ்சம் முன்ன வரக்கூடாது? நானும் 2 மாதமாக இந்த வேலையாக தாங்க அலையிறேன். இந்த தடவை முடிஞ்சிடும். கலெக்டர் 11 மணிக்கு வந்துடுவாருங்களா? நீ தான் வருவார்னு சொல்கிறியே. ஆமாங்க, ஏவன் சொன்னார். பக்கத்தில் எந்த சினிமா கொட்டை இருக்குது? எதுக்கு கேட்குற? ராத்திரி எங்கே தங்கிறது? ஒரு கொட்டையில் 2 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு பஸ் ஸ்டாண்டு போய் என்று தன் திட்டங்களை விவரித்தான். பயமாக இருந்தது ராஜாராமனுக்கு. இதோ பாரு, கலெக்டர் வராட்டா கூட பரவாயில்ல. உள்ளூர் இன்ஸ்பெக்டர், தாசில்தார், வாய்க்கால் இன்ஸ்பெக்டர் எல்லாருக்கும் கலெக்டரை விட்டு தந்தி கொடுக்க சொல்லு. நீங்கள் ஒன்றும் செய்யாட்டி நான் செத்துப்போவேன்னு தர்மதுரையேன்னு காலில் விழுந்துடு. சரிங்க, தந்தி கண்டிப்பாக கொடுக்க சொல்லு. பயிர் காயுதுன்னு சொல்லு. இந்த தடவை தண்ணி உன் வயலுக்கு வரலை, குடும்பமே தற்கொலை தான் பண்ணிக்கணும்னு புரியும்படியாக சொல்லு. சரிங்க, அவன் சொல்லுவான் என்று பட்டது. கொஞ்ச நேரம் இருவருக்கும் மத்தியில் மௌனம் நிலவியது. சரிப்பா, 8 மணி நீ போய் எங்காவது ஒரு கடையில் சாப்பிடு, அப்படியே போனால் சரியாக இருக்கும். நான் வரேனுங்க என்று பெரிதாக கும்பிட்டான். காக்கி பையை கக்கத்தில் இடுக்கி கொண்டு தூக்கி கட்டிய வேட்டியோடு நடக்க ஆரம்பித்தான். உனக்கு இன்னைக்கு அறுவைக்கு சரியான ஆள் கிடைச்சது ராஜா என்று பின்னால் நண்பர்கள் கேலி செய்வதை மௌனமான புன்னகையோடு தவிர்த்தான் ராஜாராமன். மறுநாள் ராஜாராமன் அதே கான்கிரீட் கிராதிகளின் மேல் உட்கார்ந்திருந்தான். அந்த பட்டிக்காட்டான் வருவானா என்று கண்கள் கூட்டத்தை சலித்தன. அவன் வரவில்லை. ஒருவேளை அவன் கலெக்டரை தன்னோடு அழைத்து சென்றிருப்பானா என்று நினைத்து பார்த்தான். அவநம்பிக்கையே சுரந்தது. தந்தி இத்தியாதி விஷயங்கள் நடந்திருக்குமா என்று கூட தெரியவில்லை. ஒரு சின்ன விவசாயியின் கருத்து போன முகமும் கருக காத்திருக்கிற பயிர்களும் தாலிக்கொடியும் மட்டும் மனதில் எழுந்து லேசாக நெஞ்சை அடைத்தது. பிரச்சனைகள் புரிந்த அவனுக்கு பிரச்சனைகளுக்கு எந்த விடையும் கிடைக்கவில்லை. ரோட்டில் பலர் என்னவோ பேசி சிரித்து கொண்டு போன போது அவர்களின் மீது ஏதோ காரணமில்லாத வெறுப்பு மட்டும் சுரந்தது ராஜாராமனுக்கு. www.kalkionline.com